முக்கிய செய்திகள் திமுக சட்டப்பேரவை கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்வு ஆளுநரை இன்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் ஸ்டாலின் ஆக்சிஜன் பற்றாக்குறை மரணங்கள் இனப்படுகொலைக்கு ஈடானவை அதிகாரிகளை குற்றவாளிகள் என அலகாபாத் உயர் நீதிமன்றம் கண்டனம் கொரோனா அறிகுறி இல்லாவிட்டால் பரிசோதனை அவசியமில்லை சிகிச்சை முடித்தவருக்கும் தேவையில்லை என மத்திய அரசு அறிவிப்பு கர்நாடகாவில் மருத்துவமனை படுக்கைகள் ஒதுக்குவதில் ஊழல் பாஜக எம்பி புகாரால் எடியூரப்பாவுக்கு நெருக்கடி செங்கல்பட்டு மருத்துவமனையில் பதினோரு கொரோனா நோயாளிகள் பலி ஆக்சிஜன் தட்டுப்பாடு புகாருக்கு மாவட்ட ஆட்சியர் மறுப்பு வணக்கம் வணக்கம் திமுக சட்டப்பேரவை கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட திரு மு க ஸ்டாலின் ஆளுநரை இன்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் தமிழக தேர்தலில் திமுக கூட்டணி நூற்று இடங்களில் அபார வெற்றி பெற்றது திமுக நூற்று இருபத்தி ஐந்து இடங்களிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட கூட்டணி கட்சிகள் எட்டு இடங்களிலும் வென்றன இதையடுத்து அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்வு செய்ய நூற்று முப்பத்தி மூன்று உறுப்பினர்களும் கூடினர் திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வரவேற்புரையாற்ற திரு மு க ஸ்டாலின் பெயரை செயலாளர் திரு துரைமுருகன் முன்மொழிந்தார் முதன்மை செயலாளர் திரு கே என் நேரு வழிமொழிய அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக திரு ஸ்டாலினை சட்டப்பேரவை கட்சி தலைவராக தேர்வு செய்து கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை இன்று காலை பத்து மணிக்கு சந்திக்கும் திரு ஸ்டாலின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கான கடிதத்தை அளித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் அதன் பிறகு வரும் ஏழாம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் எளிய விழாவில் முதலமைச்சராக அவர் பதவியேற்கிறாா் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆளுநரின் செயலாளர் திரு ஆனந்தராவ் பட்டேல் சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசன் சட்டம் ஒழுங்கு டிஜிபி திரு திரிபாதி தீயணைப்புத்துறை டிஜிபி திரு சைலேந்திரபாபு ஆகியோருடன் தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை நடத்தினார் முன்னதாக திரு ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் நடிகர்கள் நாசர் ஜெயராம் ஆகியோர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ஏற்படும் மரணங்கள் இனப்படுகொலை என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் காட்டமாக கூறியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் தங்கள் அன்புக்கு உரியவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மரண வேதனைகள் தவிப்பதை சகிக்க முடியாமல் உறவினர்கள் ஆக்சிஜன் கேட்டு அங்கும் இங்கும் அலையும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன ஆக்சிஜன் தயாரிப்பு நிறுவனங்கள் மருத்துவமனைகளுக்கு சென்று அவர்கள் கெஞ்சுவது நெஞ்சை உலுக்குவதாக உள்ளது மீரட் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் இல்லாமல் நோயாளி ஒருவர் துடிதுடித்து இறக்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து விசாரணை நடத்திய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு அஜித் குமார் திரு சித்தார்த் வர்மா ஆகியோர் ஆக்ஸிஜன் இல்லாமல் நோயாளி உயிரிழப்பது இனப்படுகொலை என்று சாடினர் அறிவியல் வளர்ச்சி அடைந்துள்ள இந்த காலகட்டத்தில் இதய மாற்று சிகிச்சை மூளை அறுவை சிகிச்சைகள் நடைபெறும் போது ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் நோயாளி உயிரிழப்பதை எப்படி அனுமதிக்க முடியும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட நீதிபதி உடனடியாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதேபோல டெல்லியில் உள்ள மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் உயிரிழந்தது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஒரு நாளைக்கு எழுநூறு மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் தேவைப்படும் நிலையில் அதற்கான கட்டமைப்பு டெல்லி மருத்துவமனைகளில் இல்லை என்று கூறுவதை ஏற்க முடியாது என்ற நீதிபதிகள் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர் டெல்லி மக்கள் உரிய சிகிச்சை கிடைக்காமல் மோசமான நிலையை சந்தித்து வருவதை வேடிக்கை பார்க்க முடியாது என்று கூறியவர்கள் நீங்கள் வேண்டுமானால் நெருப்புக் கோழியைப் போல மணலில் தலையை புதைத்துக் கொள்ளுங்கள் என்றனர் கண்முன்னால் மக்கள் இறந்து கொண்டிருக்கும்போது விளக்கங்களை கேட்டுக் கொண்டிருக்க முடியாது என்ற நீதிபதிகள் நீங்கள் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கோபுரத்தின் மீதா அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டனர் தங்களது உத்தரவை செயல்படுத்தாத மத்திய அரசு மீது ஏன் அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று வினவிய நீதிபதிகள் இரண்டு மூத்த அதிகாரிகள் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டனர் இந்நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்துவது மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்களுடன் பிரதமர் திரு மோடி இன்று காலை பதினோரு மணிக்கு ஆலோசனை நடத்துகிறார் இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் அறிகுறி இல்லாத பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்வதை தவிர்க்க வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் நேற்று மட்டும் மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனா் கர்நாடகாவில் நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஓரு பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது இருநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நான்கு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூன்று பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பெங்களூரில் மட்டும் இருபதாயிரத்து எண்ணூற்று எழுபது பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது நூற்று முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் பெங்களூருவில் கொரோனா நோயாளிகளுக்கு தனியார் மருத்துவமனைகளில் இடம் அளிப்பதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாக பாஜக எம்பி திரு தேஜஸ்வி சூர்யா குற்றம் சாட்டியுள்ளாா் குணமடைந்து நோயாளிகள் சென்ற பிறகும் தனியார் மருத்துவமனைகளில் இடம் இல்லை என்று கூறப்படுவதாகவும் அதே சமயம் நோயாளிகளுக்கு தெரியாமல் அவர்கள் பெயரில் படுக்கைகள் முன்பதிவு செய்யப்பட்டு பல ஆயிரம் ரூபாய்க்கு மற்றவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் ஆதாரங்களுடன் புகார் தெரிவித்தார் ஒரு குறிப்பிட்ட நோயாளியின் பெயர் மூன்று மருத்துவமனைகளில் பதிவு செய்யப்பட்டு கள்ளச்சந்தையில் மூன்று பேருக்கு பெரும் தொகைக்கு விற்கப்பட்டுள்ளதாக திரு எடியூரப்பா தலைமையிலான பாஜக அரசு மீது திரு தேஜஸ்வி சூர்யா குற்றம் சாட்டினார் So many people. There's a nexus of certain BBMP officers, certain arogya mitras in hospitals, and certain private agents outside who have made this bribe for bed scam. So asymptomatic patients are blocked beds. People who are at home isolation, who are not even aware, who are not even in need of hospitalization, beds are blocked under their names and under their BU numbers. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ரஞ்சித் சுர்ஜிவாலா நோயாளிகள் ஆக்ஸிஜன் இல்லாமல் மடிகிறார்கள் ஆனால் கள்ளச்சந்தையில் மருந்துகள் விற்கப்படுகின்றன என்று கூறியுள்ளார் பரிசோதனை இல்லை தொடர்பு கண்டறியப்படவில்லை வெண்டிலேட்டர் இல்லை தடுப்பூசி இல்லை ஆனால் நோயாளிகளுக்கு படுக்கை ஒதுக்குவதில் ஊழல் நடைபெற்றுள்ளது என்று கூறியுள்ள அவர் சுகாதாரத்துறை அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தியுள்ளாா் இதனிடையே ஐ சி எம் ஆர் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் எந்த அறிகுறியும் இல்லாத ஆரோக்கியமான நபர் மாநிலம் விட்டு மாநிலம் செல்லும் போது ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்வது முற்றிலும் நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பரிசோதனை கூடங்களின் சுமை குறையும் என்று கூறியுள்ள அந்த அமைப்பு பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவோர் ஆகியோருக்கு மீண்டும் பரிசோதனை தேவையில்லை என்றும் அறிவுறுத்தியுள்ளது பத்து சதவீதத்துக்கும் அதிகமாக தொற்று உள்ள பகுதிகளில் கடுமையான ஊரடங்கு அமல்படுத்த வேண்டும் என்று எய்ம்ஸ் மருத்துவமனை தலைவர் டாக்டர் ரன்தீப் குலேரியா வலியுறுத்தியுள்ளார் இரவிலும் வார இறுதியிலும் அமல்படுத்தப்படும் ஊரடங்கால் எந்த பயனும் ஏற்படாது என்று கூறியுள்ள அவர் முழு ஊரடங்கே தற்போதைய தேவை என்று தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் பதினோரு பேர் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் அடுத்தடுத்து உயிரிழந்ததாக புகார் கூறப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொரோனா இரண்டாம் அலையின் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் வெளி மாநிலங்களிலிருந்து வந்த முப்பத்து நான்கு பேர் உட்பட இருபத்தோராயிரத்து இருநூற்று இருபத்தெட்டு பேருக்கு நேற்று ஒரே நாளில் தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து கொரோனா பாதிப்பு பனிரண்டு லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று இரண்டாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் நூற்று நாற்பத்து நான்கு நோயாளிகள் உயிரிழந்ததை அடுத்து கொரோனா வலி பதினான்காயிரத்து அறுநூற்று பனிரெண்டாக அதிகரித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று மட்டும் ஆயிரத்து அறுநூற்று எட்டு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டனர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இரவு பத்து மணிக்கு மேல் பதினோரு பேர் உயிரிழந்தனர் ஆக்ஸிஜன் தீர்ந்ததால் பல நோயாளிகள் சிரமத்துக்கு உள்ளானதாகவும் ஆம்புலன்ஸில் இருந்த சிலிண்டர் மூலம் சிலருக்கு ஆக்ஸிஜன் செலுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது உயிரிழப்புக்கு ஆக்ஸிஜன் தட்டுப்பாடே காரணம் என்று உறவினர்கள் தெரிவித்தனர்

மூன்று மணி நேரத்துக்கு பிறகு ஆக்சிஜன் கொண்டு வந்து நிரப்பப்பட்ட பின் நிலைமை சீரானதாக கூறப்படுகிறது ஆனால் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் திரு ஜான் லூயிஸ் தேவையான ஆக்சிஜன் கையிருப்பில் இருந்ததாக தெரிவித்தார் உயிரிழப்புகள் எதிர்பாராத இறப்பாக கருதப்படுவதாகவும் அது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படும் ரெம்டெசிவர் மருந்து உயிர்காக்கும் மருந்து இல்லை என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் கழகம் சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவ கல்லூரியில் ரெம்டெசிவர் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தற்போது கடும் தட்டுப்பாடு காரணமாக முதலில் வரும் இருநூற்று பேருக்கு மட்டும் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு மருந்து வழங்கப்படுகிறது இதனால் மருந்து வாங்க வெளி மாவட்டங்களிலிருந்தும் வருபவர்கள் அதிகாலை மூன்று மணி முதல் சாலையோரம் காத்து கிடக்கின்றனர் ஸோ இது வரைக்கும் உள்ளே போக முடியல ஜஸ்ட் க்ரௌடாக இருந்ததால் இப்போ தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக பிரிச்சுருக்காங்க ஸோ டோக்கன் நம்பர்ஸ் போட்டிருக்காங்க பட் இப்போ கூட வெறும் டோக்கன் மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மேபி நாளை காலையில் தான் கிடைக்கும் இந்நிலையில் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பொது சுகாதாரத்துறை செயலாளர் திரு செல்வ விநாயகம் தனியார் மருத்துவர்கள் தேவையின்றி ரெம்டெசிவரை பரிந்துரைக்க கூடாது என்றும் பொதுமக்கள் அவசியம் இல்லாமல் இதற்காக காத்திருக்க தேவையில்லை என்றும் கூறினார் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கேன் இது வந்து உயிர் காக்கும் மருந்து இல்லை கோவிட் பாசிட்டிவான எல்லாரும் கண்டிப்பாக ரெம்டெசிவிர் எடுத்துக்கணுன்ற கட்டாயம் இல்லை ஒரே ஒரு ஒரு குறிப்பிட்ட சிலர் ஆக்சிஜன் சப்ளையில் உள்ளவங்க மட்டும்தான் இது தேவைப்படும் இன்றைக்கி ஒரு லட்சம் கேஸ் நம்மகிட்ட மட்டும் இருக்குன்னா ஒரு லட்சமும் கண்டிப்பாக ரெம்டெசிவிர் தேவையில்லை இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அரசு மருத்துவமனைகளில் ரெம்டிசிவர் போதிய இருப்பு உள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய மருத்துவமனைகளில் அதை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு செல்வ விநாயகம் தெரிவித்தார் இதற்கிடையே சிவகங்கை மாவட்டத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை போக்க கேரளாவிலிருந்து ஆக்ஸிஜன் வாங்கப்பட்டு வருவதாக அரசு மருத்துவக் கல்லூரி டீன் திரு ரத்தினவேலு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தடுப்பணைகள் நிரம்பியிருப்பது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அக்னி நட்சத்திரம் நேற்று தொடங்கிய நிலையில் மயிலாடுதுறையில் சிறிது நேரம் மழை பெய்தது தேனி மாவட்டத்தில் கடந்த வாரம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது இந்நிலையில் முருகமலை கும்பக்கரை சோத்துப்பாறை உள்ளிட்ட இடங்களில் மின்னலுடன் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்தது தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்ப ஆரம்பித்துள்ளதால் விவசாயிகளும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பெரியகுளம் பகுதியில் கொட்டிய மழையால் சோத்துப்பாறை அணை வேகமாக நிரம்பியது அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது கம்பம் உத்தமபாளையம் கூடலூர் பகுதிகளில் நல்ல மழை பெய்ததால் விவசாயிகள் உழவுப் பணிகளை தொடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது திண்டுக்கல் சின்னாளப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது இதனால் விவசாயிகளும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சானார்பட்டி பகுதியில் நேற்று மாலை ஒரு மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது கொடைரோடு வத்தலகுண்டு பகுதிகளில் ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தாராபுரம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் நேற்று கனமழை கொட்டியது இதனால் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடி பகுதியில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது காஜனூரில் இருந்து மெட்டல்வாடி செல்லும் சாலையின் குறுக்கே தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் ஓடியதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்பகுதியில் உள்ள ஓடைகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்ததன் காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கொரோனா பரவல் தடுப்பை மக்கள் இயக்கமாக மாற்றி செயல்படுவோம் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக தலைவர் விடுத்துள்ள அறிக்கையில் கொரோனா இரண்டாவது அலையால் அதிக உயிரிழப்பு ஏற்படும் துயர்முக நிலையை மக்கள் உணர வேண்டும் என்றும் வட மாநிலங்களில் நூற்றுக்கணக்கான மரணங்கள் நிகழும் நிலை தமிழகத்தில் ஏற்படாதிருக்க அதிகப்படியான எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதை மனதில் கொண்டு அரசு சார்பில் புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் இருபதாம் தேதி வரை அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள திரு ஸ்டாலின் அதன்படி அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் ஐம்பது விழுக்காடு பணியாளர்களுடனும் பேருந்துகள் ஐம்பது விழுக்காடு பயணிகளுடனும் இயங்கும் என்றும் தெரிவித்துள்ளார் பயணிகள் கூட்டமாக நெருங்கி நிற்பதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ள அவர் மளிகை காய்கறி கடைகள் மதியம் பனிரண்டு மணி வரை இயங்கலாம் என்பன உள்ளிட்ட நெறிமுறைகளை பின்பற்றுமாறும் வலியுறுத்தியுள்ளாா் கட்டுப்பாடுகள் மக்களின் நன்மைக்காக போடப்பட்டுள்ளன என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக கூறியுள்ள திரு ஸ்டாலின் இவற்றை மக்கள் தங்களுக்கு தாங்களே போட்டுக்கொள்ளும் கட்டுப்பாடுகளாக நினைத்து இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி செயல்பட்டால் மட்டுமே நமது பாதுகாப்பை உறுதி செய்ய இயலும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நோய் தொற்றுக்கு ஆளானவரை காப்பாற்றுவது அரசின் பணி என்றும் நோய் பரவாமல் தடுப்பது அரசுடன் மக்களும் சேர்ந்து ஆற்ற வேண்டிய பணியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் அவசர அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் அப்படி வரும்போதும் பணியில் இருக்கும்போதும் பேசும்போதும் முகக்கவசம் அணிய வேண்டும் கிருமி நாசினி திரவங்களை அடிக்கடி பயன்படுத்த வேண்டும் கபசுர குடிநீர் அருந்த வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்த காய்கறி பழங்களை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ள திரு ஸ்டாலின் நம்மையும் காத்து நாட்டு மக்களையும் காப்போம் என்று கூறி நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளார் பலநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு பிரவீன்குமார் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழிப்பழம் கிராமத்தில் உள்ள நூற்று ஏக்கர் அரசு நிலம் ஐம்பத்தி நபர்களுக்கு பட்டா போட்டு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நில அபகரிப்பு குறித்து டிஜிபியிடம் புகார் அளித்த போதிலும் அது குறித்து விசாரிக்கும் தனி பிரிவுக்கு அனுப்பாமல் திருப்போரூர் காவல் நிலையத்திற்கு புகார் அனுப்பப்பட்டுள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த அரசு நிலத்தை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் முன்பு இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தவறாக வழங்கப்பட்ட இந்த பட்டாக்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நூற்றி ஏக்கர் அரசு நிலம் தனியாருக்கு தவறுதலாக பட்டா போட்டு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தனர் இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த விவகாரம் குறித்து ஆரம்ப கட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணியை அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சராக பொறுப்பேற்கவுள்ள திரு மு ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் சார்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருணைப்பு குழு தலைவர் திரு பி ஆர் பாண்டியன் முந்தைய அதிமுக அரசு பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கூட்டுறவு கடன் தள்ளுபடியை அறிவித்து அதற்கான சான்றிதழ் அளிக்கப்பட்டாலும் நகைகள் திருப்பித் தரப்படவில்லை என்று கூறினார் குறுவை சாகுபடிக்கான பணிகளை போர்க்கால அடிப்படையில் புதிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற மரியாதைக்குரிய மு ஸ்டாலின் அவர்கள் ஜூன் பனிரெண்டு தண்ணீர் தரப்பிற்கான தேதியை உடனடியாக அறிவிக்க வேண்டும் அதோடு தண்ணீர் பகுதிகளில் கடமடை வரையிலும் சென்றடைவதை உறுதிப்படுத்துவதற்கு உடனடியாக பாசன கால்வாய்கள் தூர்வாரவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள முனியந்தாங்கல் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்காததால் அறுவடை செய்த சுமார் ஐயாயிரம் மூட்டை நெல்லை கொட்டி வைத்து காத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர் நெல் கொள்முதல் நிலையம் வர வேண்டும் என்று கொட்டி வைத்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு மாத காலமாக இந்த போன அதிமுக ஆட்சியில் வரவில்லை நாங்களும் கலெக்டர் ஆஃபீஸ் நடந்து பார்த்தோம் ஆரம் ஆஃபீஸ் நடந்து பார்த்தோம் எதுவுமே வரலை பல பேரிடம் மனு கொடுத்துருவோம் அதை செய்து இந்த இந்த ரெண்டு நெல்லை கவர்மெண்ட் எடுக்குமாறு மிகவும் எடுக்குமாறுடன் கோடை மழை வருவதால் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் உடற்பயிற்சி கூடங்களில் ஐம்பது சதவீதம் பேருக்கு பயிற்சி அளிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய உடற்பயிற்சி கூட உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஊரடங்கு தொடர்வதால் தமிழகத்தில் ஏழாயிரம் உடற்பயிற்சி கூடங்களின் உரிமையாளர்கள் பணியாளர்கள் என ஒரு லட்சம் பேரின் குடும்பங்களது வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர் எனவே கட்டுப்பாடுகளுடன் பயிற்சி கூடங்களை திறக்க அரசு அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரினர் உடற்பயிற்சி கூட தொடர்ந்து வைப்பதனால அவங்களுக்கு நோய் அதிகமா அதிகமாக உடற்பயிற்சி கூட சார்ந்துமே வரல எந்த ஒரு ஓனருக்கும் வரல எந்த ஒரு ஹவுஸ் வரல இங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிற உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிற மெம்பர்ஸ் அவங்களுக்கும் யாருக்கும் எந்த ஒரு தொற்றும் வந்ததாகவே இல்லை இதுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜாவது மக்களை உள்ளே வச்சு ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க மற்ற ப்ரிகாஷன் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் கொரோனா முதல் அலையின் போது ஆறு மாத ஊரடங்கால் வாடகை மின் கட்டணம் சம்பள பாக்கியை கொடுக்க முடியாமல் அவதிப்படுவதாக உடற்பயிற்சி கூட உரிமையாளர்கள் கூறினர் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் சித்திரை தேர் திருவிழாவில் தங்க கருட வாகனத்தில் நம்பெருமாள் எழுந்தருளினார் இந்த திருத்தலத்தில் பதினோரு நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழா கொரோனா பரவல் காரணமாக பக்தர்களுக்கு அனுமதியின்றி நடத்தப்பட்டு வருகிறது நான்காவது நாளான நேற்று மாலை கருட மண்டபத்தில் தங்க கருட வாகனத்தில் நம்பெருமாள் எழுந்தருளினார் ஒன்பதாம் தேதி சித்திரை தேருக்கு பதிலாக கருட மண்டபத்தில் கருட வாகனத்தில் நம்பெருமாள் எழுந்தருள்வார் இந்நிலையில் பட்டுக்கோட்டை அருகே தாமரங்கோட்டை கிராமத்திலுள்ள ஆயிரமாண்டு ஆயிரம் ஆண்டு பழமையான சிவன் கோயிலில் திமுகவினர் வெடி வழிபாடு நடத்தினர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சரானதற்கும் அக்கட்சியின் வேட்பாளர்கள் திரு அண்ணாதுரை பட்டுக்கோட்டை தொகுதியிலும் திரு அசோக் குமார் பேராவூர் அணியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காகவும் இந்த வழிபாடு நடத்தப்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடப்பதைப் போல தமிழகத்தில் முதல் முறையாக ஸ்ரீ கண்டேஸ்வரர் கோயிலில் வெடி வழிபாடு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது கீழடி ஏழாம் கட்ட அகழ்வாய்வில் மூடியுடன் கூடிய பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது தொல்லியல் துறை சார்பில் தேதி கீழடி அகரம் கொந்தகை உள்ளிட்ட இடங்களில் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன கீழடியில் மொத்தம் ஐந்து குழிகள் தோண்டப்பட்டன ஏற்கனவே தோண்டப்பட்ட மூன்று குழிகளிலிருந்து கல் உழவு கருவி தாயக்கட்டை கருப்பு சிவப்பு வண்ணப்பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன இந்நிலையில் கணேசன் என்பவரது ஒரு ஏக்கர் நிலத்தில் தோண்டப்பட்ட மூன்றாவது குழியில் சுமார் ஒன்றரை அடி உயரத்தில் ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட மூடியுடன் கூடிய பானை கிடைத்துள்ளது கலைநயம் மிக்கதாக அந்த மூடி வடிவமைக்கப்பட்டுள்ளது திமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஸ்டாலின் ஆளுநரை இன்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ஏற்படும் மரணங்கள் இனப்படுகொலையாகும் என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் காட்டமாக கூறியுள்ளது கொரோனா அறிகுறி இல்லாத பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்வதை தவிர்க்க வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க